ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸு போட்டாலே பேர் புகழ் எல்லாம் எப்படி கிடச்சிச்சு நீங்கள் வந்து இந்த வீடியோவில் போய் கண்டிப்பாக பாருங்கள். எனக்கே வந்து கொஞ்சம் பொறாமை ஆயிடுச்சு. அக்ஷாவை வந்து போட்டு நிறையா பேர் டிசைன் டிசைனாக செல்ஃபி எடுத்தாங்க, கையெலாம் கொடுத்தாங்க. இதை நம்மளே போட்டிருக்கலாமே நினச்சேன், பட் ஆனால் என்ன, எனக்கு ட்ரெஸ்ஸு பத்தாமல் போயிடுச்சு கூட சென்னை. இது வந்து எனக்கு போன வருஷம் வாங்கின ட்ரெஸ்ஸு, இந்த வருஷம் அக்ஷா போட்டாங்க. ஆனால் அக்ஷயா கூட அவ்வளோ பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு ரொம்பவே பொறாமையாகவே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இப்போ வந்து எந்த சர்ச்சுக்கு போக போகிறோம் அப்படின்னா, நரிமேடு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு தான் நம்ம போக போகிறோம். நாங்கள் போக வேண்டிய இடம் வந்து வேறு, பட் ஆனால் இந்த அவங்க போட்டு இந்த லைட்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது நான் உள்ளே போயிட்டு தான் போகணும்னு சொல்லி உள்ளே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே செம ஜாலியாக இருந்துச்சு. அவங்க நாங்கள் உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா ஒரு பைபிள்லாம் கொடுத்துருந்தாங்க, எல்லாருக்குமே பைபிள்ஸ் கொடுத்துருந்தாங்க, எங்களுக்கும் மெயினாக கொடுத்துருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பாப்பா பார்த்திங்கன்னா, நான் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா கூட நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டு அவங்களோட தாத்தாவையும் வச்சு நாங்கள் செல்ஃபி எடுத்தோம். சூப்பராக எல்லாருக்குமே இந்த கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சு. அந்த சர்ச்சே பார்த்திங்கன்னா அக்ஷயா மட்டும்தான் கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாங்க. அதனால் வந்து அப்புறம் வந்து கொஞ்சம் வெளியே இருந்தவங்களுக்குலாம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சாக்லேட் வாங்கினோன்னே ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. கிட்ஸைக்கெலாம் அவ்வளோ ஜாலி, நானும் அப்படியே பின்னால் நின்று வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். எனக்குமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் இவ்வளோ பேர் வராங்களே, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் எனக்கு நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா பாருங்களேன், குடு குடுன்னு ஓடி வராரு கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு. நாங்கள் வந்து அக்ஷயா வந்து ஆட சொன்னோம் கிறிஸ்மஸ்க்காக, அவன் வந்து வெக்கப்பட்டுட்டு ஆடவே இல்லை. பட் ஆனால் அதுவே ஆடுற போதே கொஞ்சம் வந்து லைட் லைட்டாக அவ்வளோவா ஆடவே இல்லை. அவன் கிறிஸ்மஸ் தாத்தானா கிஃப்ட்டு தான் கொடுப்பாரு, ஆனால் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா சாக்லேட்டை கொடுத்தே குழந்தைங்களை ஏமாற்றிட்டாரு. ஆனாலும் அந்த குழந்தைங்க, அந்த பப்ளிக்கில் இருந்த குழந்தைங்கன்னா ரொம்பவே அதவே ரொம்பவே நல்லா ஜாலியாக எடுத்துக்கிட்டு கிறிஸ்மஸ் தாத்தாவே நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேடை ஜொலிக்க வைக்கிறதுக்காக நிறையா பேர் வந்திருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா வயசு வித்தியாசமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வயசானவங்களும் வந்திருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசு கம்மியானவங்களும் வந்திருந்தாங்க. ஆனாலும் அவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஈக்குவலாக இருந்துச்சு. அதை பார்க்கும் போதே நம்மளுக்கே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
எப்படி வந்து சர்ச்சுக்கு போய் எவ்வளவு நல்லா என்ஜாய் பண்ணா அப்படின்றத நீங்க பாத்துப்பீங்க. அத பத்தி நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிருந்தீங்க. அது உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ண மறந்து. இதுக்கு அடுத்து பார்க்கல போய் கிறிஸ்துமஸ் தாத்தா குழந்தைங்களை எல்லாம் எப்படி சந்தோஷப்படுத்தினாரு அப்படின்ற வீடியோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். டாடா பபா.